வணக்கம் நேர்களே, சிந்தனை கலந்து நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் உடன் வரவேற்கிறோம். பட்டியல் பிரிவினருக்கான இடஒதுக்கீட்டில் உள் ஒதுக்கீடு வழங்குகிற அந்த அதிகாரம் என்பது மாநில அரசாங்கத்திற்கு இருக்கிறது. அதில் எந்தவிதமான சிக்கலும் இல்லை என்று இன்றைக்கு உச்சநீதிமன்றம் தீர்ப்பினை கொடுத்திருக்கிறது. இந்த தீர்ப்பினை வரவேற்று பேசியிருக்கக்கூடிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திராவிட மாடல் பயணத்திற்கான மற்றொரு அங்கீகாரம் என்று சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே திமுக ஆட்சியில்தான் அருந்ததியினருக்காக, அதாவது எஸ்டி பிரிவில் இந்த அருந்ததியினருக்கான அந்த இடஒதுக்கீடு என்று வருகிற போது உள் ஒதுக்கீடாக முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களால் 3.5% இடஒதுக்கீடு என்பது கொடுக்கப்பட்டது. அதை சட்டமன்றத்தில் முன்மொழிந்தது நான் தான் என்றும் முதலமைச்சர் அவர்கள் பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். ஏனென்றால் அருந்ததியினர் இடத்துக்கான உள்ஒதுக்கீடையும் எதிர்த்துத்தான் இந்த வழக்கு என்பது தொடரப்பட்டது. கிட்டத்தட்ட 23 வழக்குகளில் இன்றைக்கு உச்சநீதிமன்றம் தெளிவாக இந்த தீர்ப்பினை கொடுத்திருக்கிறது. விரிவாக நாம் அவதி கடைபெற்றிருக்கிறோம். இன்றைக்கு நிகழ்ச்சியிலே விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சியினுடைய சார்பாக சட்டமன்ற உறுப்பினர் திரு எஸ் எஸ் பாலாஜி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அதேபோன்று திமுகவினுடைய தரப்பிலிருந்து சூர்யா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். மற்றும் ஆதித்தமிழர் பேரவையினுடைய தலைவர் திரு அதியமான் அவர்களும் இணைந்திருக்கிறார்கள். அனைவரையும் வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். அனைவருக்கும் வணக்கம். நான் அதியமான் சார் கிட்ட ஆரம்பிக்க விரும்புகிறேன். நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க, உள்ஒதுக்கீடு வழங்குவதற்கு மாநில அரசாங்கத்திற்கு அதிகாரம் இருக்கிறது, ஏற்கனவே கொடுக்கப்பட்ட அதாவது அருந்ததியின சமுதாயத்திற்கு உட்பட கொடுக்கப்பட்ட அத்தனை உள் இடஒதுக்கீடும் செல்லும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, உங்களுடைய பார்வை? இல்லைங்க, இது வந்து மாநில அரசுக்கு உள்ள அதிகாரம் தான். இந்த அதிகாரத்தை தெரிந்த காரணத்தினால்தான் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் அந்த உள்ளிட ஒதுக்கீட்டை வழங்கினார். தமிழ்நாட்டில் எத்தனையோ சமுதாயங்கள் வந்து எங்களுக்கு தனி இடஒதுக்கீடு வேண்டும் என்கிற போராட்டத்தை நடத்தியிருக்கிறார். கடுமையான போராட்டங்கள்லாம் நடத்தியிருக்கிறார். ஆனா யாருக்குமே இந்த மாதிரி இன்னர் ரிசர்வேஷன் சொல்லக்கூடிய உள்ளிட ஒதுக்கீடு கிடைக்கவில்லை. இன்னும் சொல்ல போனால் தென் மாநிலங்கள்லயே எந்த மாநிலத்திலையும் இப்படிப்பட்ட உள்ளிட ஒதுக்கீடு கொடுக்கப்படவில்லை. முதலில் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களால் கொடுக்கப்பட்டது அருந்ததியர் உள்ளிடுவதற்கு மட்டும்தான் தென் மாநிலத்துல. இன்னும் சொல்ல போனா வட மாநிலத்துல பஞ்சாப்ல மட்டும்தான், தெலுங்கானால கொடுக்கப்பட்டது. ஆனால் அது முறையாக அவர்கள் வரையறுத்து ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அல்லது அமைச்சரவை கூட்டம் கூட்டி அல்லது ஒரு தனிநபர் கமிஷனோ ஏதாவது நியமிச்சு அப்படி எதுவுமே முறையா அவங்க செய்யாம வெறுமனே ஒரு அரசாணையை போட்டு ஒரு கேட்டகரைசேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க செஞ்சாங்க தெலுங்கானால. அப்போ அது வந்து உயர் நீதிமன்றத்தால் தடுத்து நிறுத்தப்பட்டது, இது சரியில்லை அப்படின்னு. ஏன் இந்த சட்டம் செல்லும் அப்படிங்கிறதுனால, இதுல நிறைய டேட்டாஸ் இருக்கு, உரிய தரவுகள் இதுல இருக்கு. இப்ப கலைஞர் வந்து எப்பவுமே ஒரு விஷயத்தை கையில் எடுத்தன்னா தரவா எல்லா விஷயங்களும் ஆழ்ந்து ஆராய்ந்து அது எப்படி அதை வெற்றி பாதைக்கு கொண்டு போவது என்பதை தெரிந்துதான் அவர் செய்வார். அதே போலதான் இந்த உள்ளிட ஒதுக்கீட்டையும் அவர் வந்து மிகச்சிறப்பாக செய்திருக்கிறார். இந்த உள்ளிட ஒதுக்கீடு என்பது நிறைய பேர் நினைச்சிருக்கிறாங்க, அது வந்து நிறைய பேருன்னு சொல்ல முடியாது, சில பேர் உச்ச நீதிமன்றத்துல இதை தடுத்து நிறுத்தப்படாது. என்ன சொல்றாங்கன்னா ஆர்டிகிள் 14 படி எல்லாருமே வந்து அரசியல் சட்டத்தின் எல்லாரும் சமம், ஒருத்தர் உயர்வு தாழ்வு அப்படிங்கிறது இருக்கக்கூடாதுங்கிறது தான் அவங்களுடைய அடிப்படையான ஒரு விஷயங்க. இதுல உயர்வு தாழ்வு அப்படிங்கிறது எதுவுமே மாறலைங்க. இதுல என்ன விஷயம்னா ஒரு 18% ரிசர்வேஷன் இருக்கு, அதுல மிக நீண்ட காலமாக தங்களுடைய வாய்ப்பு அவர்களுக்கு அங்கே கிடைக்கவில்லை அல்லது அவர்களால் அந்த இடத்துக்கு போக முடியவில்லை, ஏதோ ஒரு காரணம் இருக்கலாம். அப்போ இவ்வளவு ஒரு மக்கள் தொகுப்பு இருக்கிற ஒரு சமுதாயம் வந்து அந்த இடத்த பயன்படுத்தல அல்லது அங்க போக முடியல அப்படிங்கும் போது கலைஞர் மிக தெளிவாக கண்டுபிடித்தார். இந்த மக்கள் ஒரு ஒரு தூய்மை தொழில் அப்படிங்கிற ஒரு தொழிலை செய்து அவர்கள் வந்து இழிவுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஒன்று, இவர்கள் செருப்பு தைக்கும் தொழில இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா உழவு தொழில், விவசாயங்கிறது உண்மையான விவசாயி யாருன்னா அருந்ததியரா தான் இருப்பான். நீங்க போய் கிராமங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா
உண்மையான விவசாயி நிலத்துல உழுகிறவன் வேலை செய்யறவன் யாருன்னு பார்த்தா நிலமில்லாத ஒரு கூலி தொழிலாளி. சரி, அந்த தொழிலாளிக்கு வந்து நிலம் இல்லை, அவ்வளவுதான். அது யாருன்னு பார்த்தா இங்க வந்து மேட்டு தளத்துல இருந்தது. ஆக இது எல்லாம் மிக தெளிவாக அறிந்து கொண்ட முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள், எப்படியும் இவர்களுக்கு நாம் ஏதாவது ஒண்ணு செய்தே ஆக வேண்டும் என்று ஒரு முடிவெடுத்தார். அப்ப முடிவு எடுக்கும் போது எதிர்ப்புகள் நிறைய இருந்தது. அது அரசு அதிகாரிகள் மத்தியிலும் எதிர்ப்பு இருந்தது, வெளியில இருக்கிற தலைவர்கள் மத்தியிலும் எதிர்ப்பு இருந்ததுங்க, ரெண்டுமே இருந்தது. ஆனால் அவர் அந்த முடிவு எடுத்ததிலிருந்து ஒரே ஒரு நிமிடம் கூட பின்வாண்டது, கடைசி வரைக்கும் அதை கொண்டு போயிட்டே இருந்தார். ஏன்னா நான் அது வந்து வெளியிலிருந்து அவரை ரெண்டு மூணு முறை இந்த உள்ளிட ஒதுக்கீட்டுக்காக சந்திச்சு இது கொடுக்க வேண்டும் என்ற விண்ணப்பம் கொடுப்பதற்காக நான் அவர்களை சந்தித்திருக்கிறேன். அப்போ வந்து அவரு ரொம்பவே தெளிவா இருந்தார். அப்போ இந்த சட்டம் கொண்டு வரும்போது அன்ற சட்டத்தை தாக்கல் செய்ய வேண்டிய அன்று அவர் முதுகு வலியின் காரணமாக போரூர் மருத்துவமனையில மருத்துவத்துக்காக அங்கே அனுமதிக்கப்பட்டிருக்கார். அப்போ சட்டத்தை இது யார் தாக்கல் பண்றது? அப்போ அவரு பண்றாரு, தன்னுடைய அறுவை சிகிச்சையை கூட நீங்க ஒத்தி வைங்க, எனக்கு இந்த வேலை முடியணும், முடியாம நான் அறுவை சிகிச்சை செய்ய மாட்டேன் அப்படின்ட்டு நம்முடைய இன்றைக்கு இருக்கிற முதல்வர் தளபதி அவர்களை வைத்து அன்னைக்கு அவர் வந்து துணை முதல்வராக இருந்தார். அவரை நீங்க கொண்டு போய் தாக்கல் பண்ணுங்கன்னு சொல்லி இன்றைக்கு இருக்கிற முதல்வர் மரியாதைக்குரிய தளபதி அவர்கள் தான் இந்த உள்ளிட ஒதுக்கீடு சட்டத்தை சட்டப்பேரவையிலே தாக்கல் செய்து அன்றைக்கு நிறைவேற்றினார். அன்றைக்கு அந்த நிறைவேற்றத்துல நீங்க அன்னைக்கு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய எதிர்ப்பெல்லாம் எதுவுமே கிடையாது. நல்ல பெரும் தலைவர்கள் எல்லாம் அங்க இருக்கிறாங்க பேரவையில். சில திருத்தங்களை மட்டும் சிலர் சொன்னாங்க, யாருமே எதிர்ப்பு கிடையாது. ஆனால் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டும் போது நீங்க பாத்தீங்கன்னா 27 கட்சிகள் வந்திருந்தது. அந்த அனைத்து கட்சி கூட்டத்துக்கு நானும் போயிருந்தேன். அங்க எல்லா கட்சியும் இதுக்கு ஆதரவு தெரிவிச்சாங்க. ஒரே ஒருத்தர் வந்து டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் இது பிளாக் டேன்னு சொல்லி போட்டு வெளிநடப்பு செஞ்சுட்டு போயிட்டார். அது முடிஞ்சு போச்சு அது. ஆனால் உள்ள வந்த அதிமுக அவர்கள் இந்த சட்டத்தை ஆதரிக்கிறார்களா எதிர்க்கிறார்களா என்று சொல்லவே இல்லை. என்ன தெரியுமா சொல்லிட்டாங்க, அங்க போய் அம்மாவை கேட்டு வரேன்னு சொல்லிட்டாங்க. கலைஞர் சிரிச்சுட்டார், என்னங்க அஜெண்டா அனுப்பிச்சிருக்கிறோம், எல்லாம் தெரிஞ்சுட்டு வந்து தானே உட்கார்ந்து இருக்கிறீங்க, மறுபடியும் அம்மாவை போய் கேட்டு வரேன்னு சொல்றீங்களே, என்ன இது நியாயம்னு கேட்டு. ஆக போனவங்க வரவே இல்லை, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுங்க. அவர்களை சொல்கிறேன், இன்றைக்கு வரைக்கும் 2009 அந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டது, இன்னைக்கு வரைக்கும் அதிமுக உள்ளிட ஒதுக்கீட்டுக்கு எதிராகத்தான் இருக்கு. அந்த அம்மையார் சொன்னாங்க, கலைஞர் நிறைவேற்றின இந்த சட்டம் செல்லாது அப்படின்னு ஓபன் ஆர்குமெண்ட் கொடுத்தாங்க. இது வந்து ரொம்ப எவ்வளவு பெரிய விஷயம் நான் கேட்கிறேன். இன்றைக்கு வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் அதிமுக இருக்கிற யாருமே உள்ளிட ஒதுக்கீடை பற்றி பேசியிருக்கிறார்களா? இது சரியா தவறா, இது கொடுக்கலாமா கூடாதா என்று யாராவது எந்த தலைவராவது அன்றைக்கு இருந்த அமைச்சர்களாவது ஒருவருமே பேசியது கிடையாது. இன்றைக்கு வரைக்கும் பேசினது கிடையாது. அந்த சப்ஜெக்டை ஸ்கிப் பண்ணிட்டு போயிருவாங்க. இதுதான் இன்றைக்கு அந்த மக்களை ஏமாற்றிய விதம் அந்த வகையில தெரிய வந்தது. நம்மை பொறுத்தளவு என்னன்னு சொல்றோம்னா, கலைஞர் வந்துங்க சிப்பிங்க, தமிழகத்தை நிர்மாணித்த சிப்பி. இந்த மக்களையும் அவருதான் வந்து மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் என்கிற ஒரு தொகுப்பை அவரு தான் கொண்டு வந்தார். அவங்களுக்கு 20% இடஒதுக்கீடு ஆச்சுங்களா, இதுக்கு முன்னாடி அது கிடையாது. ஆக சமூக நீதி என்கிற அந்த தளத்துல தமிழ்நாட்டுல மிக அதிகமாக செயல்பட்டவர் மட்டுமல்ல, வேண்டியவர்களுக்கு அந்த நீதியை கொடுத்ததுல திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிட இயக்கமும் இன்றைக்கு ஆளுகிற திராவிட மாடல் அரசும் மிக சரியாக இயங்கி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு வரைக்கும் அது அருமையாக போய்கொண்டிருக்கிறது. நம்முடைய தளபதி அவர்கள் இதை வாழ்த்தி வரவேற்று, இந்த தீர்ப்பை வாழ்த்தி வரவேற்று அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். அது வேற யாரு பெரிய அறிக்கையெல்லாம் ஒண்ணுமே வரலைங்க, வேற எந்த கட்சியிலும் பெரும்பாலும் வரல. அது இந்த அளவுதான் அங்க இருக்குதுங்க நிலைமை. ஆக நம்மை பொறுத்தளவு
இது நீண்ட நெடிய பயணத்துல ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாக இந்த உள்ளிட ஒதுக்கீடு இருக்கிறது என்பதை. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, தமிழ்நாடு அரசு கொடுத்த இந்த உள்ளிட ஒதுக்கீட்டின் காரணமாக இன்னைக்கு இந்தியா பூராவுமே அது மறுபரிசீலனை, எல்லாருமே அங்க பாதிக்கப்பட்டவர்களுக்கு இப்படி தரலாம் என்கிற ஒரு வாய்ப்பு இருக்கு இந்த ஜட்ஜ்மெண்ட், இந்த தீர்ப்பு கொடுத்திருக்கிறது. இந்த மாதிரி மிகவும் பேக்வேர்ட்னஸ், பேக்வேர்டா இருக்கிற யாரையும் எஸ்சி பட்டியல்ல நிறைய பேர் பேக்வேர்டா இருப்பாங்க. அருந்ததியர் மட்டுமல்ல, இன்னும் பல பேர் கூட இருக்கலாம். அவர்களை கண்டுபிடித்து அவர்களுடைய முழு விவரங்கள், டேட்டாஸ் மற்றதெல்லாம் கொடுத்து அவர்களுக்கும் நீங்கள் தரலாம், இன்னும் தரலாம் என்கிற ஒரு அறிவிப்பை, தீர்ப்பை இன்றைக்கு இருக்கிற 7 நீதிபதிகள் கொண்ட அமர்வு இன்றைக்கு அருமையான தீர்ப்பு கொடுத்திருக்கிறது. ஆதித்தமிழர் பேரவை 30 ஆண்டுகளாக இந்த கோரிக்கையை கையில் எடுத்திருக்கிறது. இந்த 30 ஆண்டுகள் கோரிக்கையில நமக்கு மிகப்பெரிய வெற்றி. இந்த உள்ளிட ஒதுக்கீட்டுக்காக ஆதித்தமிழர் பேரவையில 3 பேரை நாங்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். மரியாதைக்குரிய வழக்கறிஞர் நீலவேந்தன், ராணி, மகேஸ்வரன், இவங்க எல்லாம் வந்து இதுக்காக தீக்குளிச்சு உயிரிழந்திருக்கிறாங்க. 3 பேர் நாங்க வந்து பேரவையில இழந்திருக்கிறோம். தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு இங்க இருக்கிற, குறிப்பா மேற்கு தளத்துல பல்வேறு விஷயங்கள், போராட்டங்கள், மாநாடுகள், கருத்தரங்கள் எல்லாம் மக்கள் கிட்ட ஒரு பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தி தான் இந்த வாய்ப்பு இன்றைக்கு கிடைத்திருக்கிறது. நன்றி. நிச்சயமா சார், ரொம்ப அழகா சொன்னீங்க. இந்த அருந்ததியருக்கு உள் ஒதுக்கீடுன்னு சொல்லி வரும்போது முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் ஒரு முதலமைச்சரா முடிவு மட்டுமல்ல, எவ்வளவு திடகாத்திரமா உறுதியான நடவடிக்கை எடுத்தார், டேட்டாவெல்லாம் எவ்வளவு அழகா கலெக்ட் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயங்களை சொன்னீங்க. அதிமுகவினுடைய நிலைப்பாடும் இந்த தலைமுறையும் அறிந்து கொள்கிற விதமாகவும் சொன்னீங்க. பேசுவோம், நம்ம அடுத்த சுற்றுகளை தொடர்ந்து பேசலாம். அதியமான் சார், பாலா சார், நீங்க எப்படி பார்க்கறீங்க? வரவேற்கக்கூடிய ஒண்ணு இந்த திராவிட மாடல் பயணத்துல மற்றும் ஒரு அங்கீகாரம் அப்படின்னு முதல்வர் சொல்லியிருக்கிறார், உங்களுடைய கருத்து? அதியமான் அவர்கள் மிக ஆழமாக வந்து இந்த அருந்ததியர் இடஒதுக்கீடு தொடர்பான, உள் ஒதுக்கீடு தொடர்பான நிகழ்வுகள்லாம் வந்து அப்படியே படம் பிடிச்சு காமிச்சிருந்தார். ஆனால் தலைவர் கலைஞர் அவர்களை பொறுத்தவரை இடஒதுக்கீடுன்னு இல்லை, எந்த விதமான சட்டமோ அல்லது வந்து மக்களுக்கான ஒரு திட்டத்தை கொண்டு வருவது என்று சொன்னாலும் அது ஏதோ பேரளவுக்கு வந்து அறிவிச்சோம் போனோம் அப்படின்ற மாதிரி இல்லாமல் அதற்கான அடிப்படை பணிகளை செய்வது என்பது வந்து அவருக்கு வந்து அது ஒரு இயல்பான ஒரு குணமாகத்தான் பார்க்க வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் அது வந்து அறிவு நுணுக்கமாக தான் நம்ம பார்க்கணும். இப்போ இன்றைக்கி வந்து நம்ம வந்து பல ஆண்டுகள் கடந்து வந்து இந்த தீர்ப்புகளை எல்லாம் பார்க்குறோம். இந்த தீர்ப்புகளெல்லாம் பார்க்கின்ற பொழுது அதில் சொல்லப்பட்டிருக்கிற விவரங்களை பார்க்கின்ற பொழுது இது இந்த மாதிரியான என்ன சொல்கிறது, இந்த மாதிரியான உறுதிப்படுத்தக்கூடிய நடவடிக்கைகள் இருந்ததுன்னா இதை வந்து பர்மிட் பண்ணலான்னு கோர்ட்டு சொல்லுது. உள் ஒதுக்கீடுனா உள் ஒதுக்கீடு வழங்குறதில்ல, உள் ஒதுக்கீடு வழங்கினா இந்தந்த ஃபேக்டர்ஸ்லாம் இருந்ததுன்னா அதை வந்து பர்மிட் பண்ணலான்னு. ஆனால் இதை பற்றிய இது தீர்ப்பெல்லாம் வருவதற்கு முன்பாகவே இதையெல்லாம் உறுதிப்படுத்தி கொண்டு தான் அவர் எல்லா ரிசர்வேஷனும் கொடுத்துருக்காரு. கலைஞர் நீங்கள் பேக்வர்ட் கிளாஸுக்கு 25 31 அவர் தான் ஏற்றி கொடுத்தாரு. ஓகே, நீங்கள் வந்து இப்போ எஸ்சி எஸ்டிக்கு ரிசர்வேஷன் தனியாக, எஸ்டிக்கு தனியாக 1% அவர் தான் ஏற்றி கொடுத்தாரு. நீங்கள் பேக் மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸுன்றதை அவர் தான் பிரித்து கொடுத்தாரு. இது ஒவ்வொன்றும் செய்யும் பொழுதும் நீங்கள் வந்து முதல் தடவை 25 31 உயர்த்தி கொடுக்கும் பொழுது சட்டநாதன் கமிஷனை வந்து போட்டு, பேக்வர்ட் கிளாஸ் கமிஷனை போட்டு அதனுடைய அறிக்கையின் அடிப்படையில் தான் உயர்த்திதாரு. அதுலேயும் அவருடைய பார்வை என்னென்னா, ஒரு கமிஷன் வந்து ரிப்போர்ட் கொடுக்குறாங்கன்னா அந்த ரிப்போர்ட்டில் வந்து எது எது வந்து நம்ம வந்து அக்செப்டபிளாக இருக்குன்றத சட்டநாதன் கமிஷனை முழுமையாகவோ அல்லது வந்து அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பரிந்துரைகளை அப்படியே வந்து அவர் நடைமுறைப்படுத்தலை. அந்த பரிந்துரைகளை ஒரு அடிப்படையாக வைத்து அது அது வந்து ஒரு பேசிக் டேட்டா, அது இதை வச்சுட்டு எதை எதை செய்யணுமோ அதை செய்யணுன்ற அடிப்படையில் தான் வந்து அவர் வந்து தொடர்ந்து செஞ்சுட்டு வராரு. இப்போ இன்றைக்கு வந்து அந்த வழியில் தான் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி கூட அவருடைய பயணம் வந்து இந்த குறிப்பாக அப்போ ஆட்சி பொறுப்பேற்ற இந்த காலகட்டத்திலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம 27% ரிசர்வேஷனை வந்து ஆல் இண்டியா கோட்டாவில் வாங்கியிருக்கோம். இப்போ இது எல்லாமே வந்து ஒரு தொடர் நடவடிக்கைகளாக வந்து நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கு உச்சநீதிமன்றம் வந்து இதை வந்து உறுதி செய்திருக்கிறது, உள் ஒதுக்கீடை உறுதி செய்திருக்கிறது. ஆனால் அதில் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, இந்த உள் ஒதுக்கீடை உறுதி செய்திருக்கக்கூடிய உச்சநீதிமன்றம் அதில் ரொம்ப பேசிக்கலாக வந்து ஒரு விஷயத்தை வந்து தொட்டிருக்காங்க. ஏன்னா அவர் சொன்ன மாதிரி ஆர்டிகல் 14 பற்றி பேசுகிறாங்க, ஆர்டிகல் 341 பற்றி பேசுகிறாங்க. 341 வந்து யார் யார் வந்து எஸ்சி எஸ்டியை பொறுத்த வரைக்கும் வந்து யார் யார் வந்து வரையறுக்க முடியும் அப்படின்றது தான் அந்த பவர்ஸ். ஓகே, அது வந்து பிரசிடென்ட்டுக்கும் பார்லிமெண்ட்டுக்கும் இருக்கிற பவர்ஸ்ன்றது அந்த கிளாரிட்டி எல்லாம் கொடுத்துருக்காங்க இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில். இப்போ இந்த தீர்ப்பு வந்து இன்றைக்கு வந்து பல
சர்ச்சைகளுக்கு அல்லது வந்து பலவிதமான குழப்பங்களுக்கு வந்து ஒரு முடிவு கட்டக்கூடிய வகையில் வந்து இந்த தீர்ப்பு அமைந்திருக்கிறது. அதே வேளையில் இந்த தீர்ப்பு வந்து ரொம்ப நுணுக்கமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ நாம் வந்து பார்த்துருக்கோம் 6-7 பேர் இருக்கக்கூடிய பெஞ்சில் 6 பேர் இதுக்கு வந்து ஒப்புதல் கொடுத்துருக்காங்கன்னு. ஆனால் அந்த ஒப்புதலும் வந்து நீங்கள் ரொம்ப டீப்பாக போய் பார்த்தீங்கன்னா, அந்த ஒப்புதலில் இது பர்மிசபிள்னு கொடுத்துருக்காங்க தவிர அவங்க வெளிப்படுத்தியிருக்கக்கூடிய பல்வேறு கருத்துக்கள் வந்து கொஞ்சம் நமக்கு வந்து நம்முடைய நிலைப்பாடுக்கு வந்து எதிரான நிலையில் தான் இருக்குது. ஓகே. இப்போ CJ1 வந்து அவர் வந்து தெளிவாக சொல்லிட்டார். அவரை பொறுத்த வரைக்கும் அவருடைய ஸ்டாண்டில் வந்து அவருடைய கருத்துக்கள் எல்லாமே வந்து ரொம்ப தெளிவாகவே சொல்லியிருக்காரு. பவர்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு. சரி, நீங்கள் இன்னும் குறிப்பாக என்ன சொல்கிறாருன்னா வந்து நீங்கள் வந்து குவான்டிஃபைபிள் டேட்டா வேணும்னு சொல்கிறாரு. ஒரு இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டு கான்டெக்ஸ்ட்டை வந்து மனசில் வச்சுட்டே ஒரு பேசின மாதிரியே இருக்குது. ஒரு அரசு வந்து தன்னுடைய விம்ஸ் அண்ட் ஃபேன்சிஸ்க்காக அதோட விருப்பத்துக்காகவோ இல்லை வந்து போகிற போக்கில் வந்து நீங்கள் அறிவிச்சுட்டு போயிடக்கூடாது. நீங்கள் அப்படி பண்ணிங்கன்னா அது வந்து நீங்கள் கோர்ட்டுக்கு கட்டுப்பட்டு தான் ஆகணும். நீங்கள் இது எல்லாமே வந்து நம்ம வந்து இங்கே வந்து உள்ஒதுக்கீடு, இப்போ இப்போ இன்றைக்கி கூட சில தற்கூறிகள்லாம் வந்து ஏதோ பேசியிருக்காங்க அது மாதிரி உள்ஒதுக்கீடை பற்றி இப்போ இந்த உள்ஒதுக்கீடை பற்றி, இப்போ MBCயில் இருக்கக்கூடிய உள்ஒதுக்கீடை பற்றி. நீங்கள் அதில் கூட பார்த்தீங்கன்னா அந்த 20% கிளஸ்டர் ரிசர்வேஷனாக ஏன் கலைஞர் கொடுத்தாரு. இப்போ நமக்கு தெரிஞ்ச செய்தி, நீங்கள் வந்து SCST பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து சாதி வாரி கணக்கெடுப்பு எல்லா சென்சஸ்லையுமே உண்டு. இப்போ நீங்கள் நாம் அதனால தான் வந்து அருந்ததியருக்கான உள்ஒதுக்கீடு கொடுக்க முடிஞ்சது. குவான்டிஃபைபிள் டேட்டா இருக்குது, தெளிவான டேட்டா இருக்குது, இது குவான்டிஃபைபிள் டேட்டா இருந்தது. இஸ்லாமியர்களுக்கு அதுதான் ரிலீஜியஸ் இது இருக்குது. நீங்கள் வந்து MBCயை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து அன்றைக்கே கூட வந்து ஒரு வேளை கலைஞர் ஏதோ ஒரு குறிப்பிட்ட சமூகம் கேட்குறாங்க அப்படின்னு அதை வந்து ஒரு சிங்கிள் கம்யூனிட்டியோட வந்து உள்ஒதுக்கீடாக கொடுத்துருந்தார்னா டெஃபினட்டாக அது வந்து ஸ்ட்ரைக் டவுன் ஆகிருக்கும். ஓகே. நீங்கள் அன்றைக்கி அவர் கிளஸ்டர், என்னோட புரிதல் வந்து அவர் கிளஸ்டர் ரிசர்வேஷனை கொண்டு வந்தது காரணமே என்னென்னா, இந்த குவான்டிஃபைபிள் டேட்டான்ற இந்த இதில் வந்து இந்த நம்ம கொடுக்குற ரிசர்வேஷன் வந்து அடிபட்டு போயிடக்கூடாதுன்ற அந்த புரிதலின் அடிப்படையில் தான் அவர் கொடுத்தார். அது இது மட்டும் இல்லை, நீங்கள் இந்த மாதிரியான ரிசர்வேஷன் மட்டும் இல்லை, நீங்கள் அவர் வந்து நீங்கள் வந்து ஒரு நேரம் வந்து ரூரல் ஊரக பகுதியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு இடஒதுக்கீடு கொடுத்தாரு. அதுக்கு ஒரு கமிஷனை போட்டு அதன் அடிப்படையில் தான் வந்து அந்த இடஒதுக்கீடு கொடுத்தாரு. ஆனால் அந்த இடஒதுக்கீடை பறிக்கிறதுக்கு சூழ்ச்சி செஞ்சு என்ன பண்ணாங்க, ஏற்றுற மாதிரி ஏற்றி எந்த விதமான இதே மாதிரி குவான்டிஃபைபிள் டேட்டா இல்லாமல் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் வந்து அதை ஏற்றுற மாதிரி ஏற்றினாங்க. பின்னாடியே ஆள் விட்டு முடிச்சிட்டாங்க, கோர்ட்டில் வந்து போட்டு இதுக்கான அடிப்படையில்னு முடிச்சிட்டாங்க. அப்போது இது எல்லாமே வந்து இன்றைக்கு வந்து செய்யக்கூடிய நடவடிக்கைகள் இன்றைக்கு கூட வந்து நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்களை பொறுத்தவரை ஏதோ எடுத்தேன் கவிழ்த்தன்னு ஒரு விஷயத்தை பண்ணணும்னா வந்து நான் சொன்னது மாதிரி வந்து நீங்கள் வந்து போகிற அன்றைக்கி வந்து கடைசி நாள் வந்து சட்டமன்றத்தில் வந்து ஒரு சட்டத்தை போட்டு ஏமாற்றிட்டு போகிற வேலைலாம் வந்து ஒன்றும் யார் வேணால் செஞ்சுட்டு போகலாம். ஆனால் அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு ஒரு நடவடிக்கை, குறிப்பாக இடஒதுக்கீடு தொடர்பான நடவடிக்கை எடுக்கிறோம் என்று சொன்னால் அதில் உறுதியாக அதை செஞ்சு முடித்தா அதுக்கப்புறம் அதை எந்த விதமான தடையோ சிக்கலோ இருக்கக்கூடாது என்கின்ற முறையில் தான் வந்து அவர் எடுத்துட்டுருக்காரு. இன்றைக்கி வந்து இந்த தீர்ப்பை நாம் வரவேற்கக்கூடிய நிலையில் இதில் இருக்கக்கூடிய இந்த தீர்ப்பு தொடர்பான நீதிபதிகள் வெளிப்படுத்தியிருக்கக்கூடிய கருத்துக்களில் ஒரு சில மாறுபட்ட நிலையை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. நிச்சயமா நம்ம அது சம்மந்தமும் பேசுவோம், விவாதிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. நம்ம அடுத்த சுற்றுகளில் அதை நீங்கள் சொன்னீங்க, நிறைய சிக்கல்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக தீர்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான். பட் ஆனால் இந்த தீர்ப்பு நல்லதாக இருந்தாலும் கூட இன்னும் சில சிக்கல்களை உருவாக்குமா அப்படிங்கிற ஒரு பார்வையை நம்ம ஆஸ்பெக்டில் அணுக வேண்டியது இருக்கிறது. சூர்யா, அதாவது நல்ல ஒரு தீர்ப்பு தான் முதலமைச்சர் அவர்களும் வரவேற்றிருக்கிறாங்க, பட் ஆனால் இன்னொரு எண்டையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கிறதா உங்களுடைய கருத்து எப்படி இருக்கு? இல்லை, அடிப்படையில் இந்த தீர்ப்பு வந்து பொலிட்டிக்கலாக ஒரு மெசேஜஸ் சொல்லுது. சரி, கலைஞர் மறைந்தார், ஜெயலலிதா மறைந்தார், ரெண்டு பேரும் ஒரு காலகட்டத்தில் இயற்கை எதிராங்க. அதற்கு பிறகு உச்சநீதிமன்றத்தில் அவர்கள் குறித்து தீர்ப்பு, அவர்களை நினைவூட்டும் வகையில் சில தீர்ப்புகள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. ஒன்று, இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய அருந்ததியர் உள்ஒதுக்கீடுன்னு கலைஞர் கொண்டு வந்த அந்த சட்டம், அந்த சமூக நீதி செல்லும் அப்படிங்கிற ஒரு தீர்ப்பு. அது இந்தியாவிற்கே ஒரு புதிய வெளிச்சத்தை பாய்ச்சிருக்கக்கூடிய ஒரு தீர்ப்பு. கலைஞர் எவ்வளோ பெரிய அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய தீர்ப்பு இந்த தீர்ப்பு. அதே போல் கோட்டா, அதாவது ரூரல் கோட்டா, சர்வீஸ் கோட்டா அப்படின்னுட்டு மருத்துவ மாணவர்கள் PG பண்ணும் பொழுது அந்த சர்வீஸ் கோட்டான்னு ஒன்று கலைஞர் கொண்டு வந்தாங்க, அதை சேலஞ்ச் பண்ணி பல்வேறு வழக்குகள் உச்சநீதிமன்றம் வரைக்கும் போணுச்சு. அது எல்லாம் செல்லும், கலைஞர் கொண்டு வந்த அந்த ரிசர்வேஷன் வந்து சட்டப்படியாக செல்லக்கூடியது தான் அப்படிங்கிறது அவர் மறைவுக்கு பிறகு தான் அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்தது. ஆனால் அம்மையார் ஜெயலலிதா பற்றி யோசிக்கும் பொழுது அவர் மறைவுக்கு பிறகு அவருக்கு வந்த ஒரே ஜட்ஜ்மெண்ட் வந்து அவர் வந்து கிரிமினல் குற்றவாளி தான், இறந்து போய்விட்டதால் விடுதலை செய்யப்படுகிறார் அப்படிங்கிற ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை தவிர வேறு எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் வரலை. அப்போது இந்த வழக்கோடு இது எப்படி தொடர்புடையது அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த வழக்கில் கலைஞர் எவ்வளோ ஒரு தொலைநோக்காளர், அவர் கைவச்ச ஒரு விஷயத்தை இந்த நாட்டில் யாரும் அழிச்சிட முடியாது, எதை கொண்டும் இல்லாமல் பண்ணிட முடியாது அப்படிங்கிறது இன்றைக்கி ப்ரூவ் ஆயிருக்கு. 2008 வரைக்கும்
இந்த அருந்ததிர் ரிசர்வேஷனுங்கிற டாபிக் தமிழ்நாடு பொலிட்டிக்கல் ஸ்பேஸில் பெரிய அளவில் இருந்த ஒரு காலகட்டம். ஓகே, அப்போ அம்மையார் ஜெயலலிதா தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தது ரெண்டு விஷயம். ஒன்று, ஐயா அதியமானவர்கள் வந்து இந்த இடஒதுக்கீடு குறித்த நீண்டகால போராளியவர். அவரே சொன்னார் ஏடிஎம்கே அந்த ஆல் பார்ட்டி மீட்டிங்கில் என்னவா ரியாக்ட் பண்ணிட்டு போனாங்க அப்படிங்கிறது. அது வந்து அம்மையா அம்மாட்ட கேட்டு வரணுங்கிறதெல்லாம் அல்ல, அந்த அம்மா வந்து இப்படி சொல்லுன்னு தான் சொல்லி அனுப்பியிருப்பாங்க. ஏன்னா அஜெண்டா தெரியாமல் இந்த மீட்டிங்க்கு அவங்க அனுப்பியிருக்க போகிறது கிடையாது. அன்னைக்கு கருத்து சொல்ல முடியாது, அந்த நெருக்கடி இருந்தது, அதனால் அவங்க கருத்து சொல்லாமல் போயிட்டாங்க. அவர்கள் அதை ஆதரித்ததாக வரலாறே கிடையாது. ஏன்னா 2008-11 வரைக்கும் ரிப்பீட்டடாக அவங்க சொன்னது, மாநில அரசுக்கு இந்த மாதிரி எஸ்சி என்கிற அந்த பட்டியலில் ஒரு துணை பட்டியலை உருவாக்குறதுக்கு சப்கேட்டகரைஸ் பண்ணுறதுக்கு உரிமை இல்லை. ஆர்டிக்கல் 341 படி இது குடியரசுத் தலைவருக்கு தான் உரிமை இருக்குது அப்படிங்கிறத அவங்க ரிப்பீட்டடாக சொல்லிட்டு வந்தாங்க. இன்றைக்கி அந்த அம்மாவுடைய கூற்று போய், அந்த அம்மாவுடைய அப்சர்வேஷன் போய் அப்படிங்கிறது வந்து உறுதியாகி இருக்கிறது. இதுதான் அடிப்படை இந்த வழக்கில். ரெண்டாவது, அன்னைக்கு ஆர்டிக்கல் 341 ஒரு குறிப்பிட்ட சாதியை பட்டியல் சாதியா இல்லையா என்று அடையாளப்படுத்துவதற்கு மட்டும்தான் அந்த 341 பொருந்தும். இது கலைஞருடைய வாதம், இது திமுகவோட வாதம். இல்லை, நீங்கள் சப்காட்டகரைஸ் பண்ணுறதுக்கே 341 தான் ரெஃபர் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொன்னது அதிமுகவின் ஜெயலலிதாவின் வாதம். இன்னைக்கு உச்சநீதிமன்றம் உறுதி செய்திருக்கிறது 341 அப்படிங்கிறது ஒரு சாதி பட்டியல் சாதியா இல்லையாங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தானே தவிர அதை சப்காட்டகரைஸ் பண்ணுறதுக்கு இல்லைன்னு சொல்லியிருக்கு. திமுகவினுடைய வாதம் லீகலாக ஜெயிச்சிருக்கு அப்படிங்கிறது தான் இதில். இன்னொன்று, கலைஞரை எந்த இடத்துல நம்ம வியக்க வேண்டியிருக்குன்னா, ஒரு குறிப்பிட்ட சாதிக்கு நீங்கள் வந்து இன்டர்னல் ரிசர்வேஷன் கொடுக்கணும் அப்படின்னா, உள்ஒதுக்கீடு கொடுக்கணும்னு முடிவெடுத்துட்டிங்கன்னா, அதுக்கு டேட்டா வேணுமா வேணாமாங்கிற ஒரு க்வெஸ்சன் வருது. அவர் கொடுத்த காலகட்டத்தில் 2008-11 அந்த காலகட்டத்தில் அன்னைக்கு இருந்த ஒரே ஜட்மெண்ட் வந்து 1992 இந்திரா சஹானி வழக்கினுடைய தீர்ப்பு. அதில் 9 நபர்களை கொண்ட அரசியல் சாசன அமர்வு கொடுத்த தீர்ப்பு என்னென்னா, ஒரு ஓபிசி ரிசர்வேஷனுக்கு நீங்கள் டேட்டாவை ப்ரொவைட் பண்ணணும், ஆனால் இது எஸ்சி எஸ்டி ரிசர்வேஷனுக்கு பொருந்தாது என்று இருந்தது அந்த தீர்ப்பு. சரி, அப்போது அன்னைக்கு எந்த அடிப்படை டேட்டாவும் இல்லாமலே கூட கலைஞர் அவர்கள் இந்த உள்ளிட ஒதுக்கீடை கொடுத்திருக்க முடியும். ஏன்னா நமக்கு இருக்கிற ஒரே ரெஃபரன்ஸ் வந்து 92 இந்திரா சஹானி தீர்ப்பு தான். அப்ப அந்த அன்னைக்கு வந்து நீங்க டேட்டா வேணுமா வேணாமாங்கிறது லீகல் க்வெஸ்சனே கிடையாது. ஏன்னா 92 ஜட்மெண்ட் வந்து அதை மேண்டேட் பண்ணல, எஸ்சி எஸ்டிக்கு எக்ஸம் பண்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஹிஸ்டாரிக்கல் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குன்னு கான்ஸ்டியூஷனே ஒத்துக்கிட்ட காரணத்தினால் அதை வந்து எக்ஸம் பண்றாங்க. ஆனா கலைஞர் என்ன பண்றாங்க, ஜனார்தன் கமிஷனை போட்டு அதற்கு டேட்டா எடுத்து, தமிழ்நாட்டில் வந்து 1,19,00,000 எஸ்சி மக்கள் இருக்கிறாங்க, அதில் 19,00,000 வரைக்கும், 1,861,000 வரைக்கும் அருந்ததிர் தொகுப்பில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து இவ்வளோ பேக்வர்ட்னஸ் இருக்குது, இவ்வளோ அண்டர் ரெப்ரசன்டடாக இருக்கிறாங்கன்னு ஒரு ஆணையத்தை அமைச்சு ஒரு கமிட்டியை போட்டு அதன் அடிப்படையில் இந்த ரிசர்வேஷனை கொடுக்குறாரு. ஒருவேளை அந்த டேட்டா இல்லாமல் இந்த ரிசர்வேஷனை கொடுத்துருந்தா இன்றைய தீர்ப்பில் அருந்ததிர் ரிசர்வேஷன் அடிபட்டு போயிருக்கும். ஏன்னா இன்றைய தீர்ப்பு என்ன சொல்லுதுன்னா, இந்திரா சஹானி வழக்கு சொன்னது எஸ்சி என்கிற மொத்த தொகுப்புக்கு நீங்க ப்ரூவ் பண்ணணும் அவசியம் கிடையாது, ஆனால் அதற்குள்ள நீங்க ஒரு குறிப்பிட்ட தொகுப்புக்கு பருந்ததேருங்கிற ஒரு உள்ளிட ஒதுக்கீடு கொடுக்கணும்னா எஸ்சி மக்களில் அவர்கள் எப்படி பேக்வர்டா இருக்கிறாங்க அப்படிங்கறத நீங்க டேட்டாவை கொண்டு ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லுது. அப்ப கலைஞர் அந்த இடஒதுக்கீடு கொடுத்த போது இந்த லீகல் இது கிடையாது, பார்வை கிடையாது, ஆனாலும் கலைஞர் டேட்டாவை கொண்டுதான் கொடுத்தார். அதனாலதான் இன்னைக்கு வந்து இந்த தீர்ப்பை தாண்டியும் கலைஞர் கொண்டு வந்த அந்த உள்ளிட ஒதுக்கீடு சமூக நீதியை காப்பாற்றி இன்னைக்கு நிக்குதுன்னு சொன்னா கலைஞருடைய தொலைநோக்கு பார்வை அந்த மாதிரி. நீங்க அதுதான் கண்டினியூ ஆகுது. நீங்க பாருங்க, நீட் வந்து எடப்பாடி பழனிசாமி ஒரு பில்ல போட்டு அனுப்புனாரு, ஆனால் நம்ம வந்து ஏகே ராஜன் ஒரு ஆணையம் போட்டோம். எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார், இது வந்து தாமதப்படுத்தும் நடவடிக்கை என்ன. அதே போல ஆன்லைன் கேம்பிளிங்க தடை பண்ணணும்னு நம்ம முடிவெடுத்த போது அவர் ஒரு சட்டம் போட்டார், அது செல்லாம போயிடுச்சு நீதிமன்றத்துல. நம்ம வந்தோடனே ஜஸ்டிஸ் சந்திர தலைமையில ஒரு கமிட்டி போட்டோம், இது தாமதப்படுத்தும் முயற்சி அப்படின்னு சொன்னார். ஜெயலலிதா என்ன நிலைப்பாட்டில் இருந்தாங்களோ அதே நிலைப்பாடு தான் இன்னைக்கு இவங்க காலத்திலயும் இருக்கு. ஆனால் நம்ம கமிட்டி போட்டோம், கலைஞர் ஒரு கமிட்டி போட்டு ப்ரூவ் பண்ணதுனால தான் இந்த தீர்ப்பை எதிர்த்து இந்த தீர்ப்பை தாண்டியும் அருந்ததிர் உள்ளிட ஒதுக்கீடுங்கிறது செல்லுகிறது. அப்ப அந்த டேட்டாவை நம்ம ஆல்ரெடி ப்ரொவைட் பண்ணிட்டோம். அப்போ அதுதான் கலைஞருடைய தொலைநோக்குன்னு. அப்ப கலைஞருடைய நடவடிக்கை அப்படிங்கிறது நிகழ்காலத்துக்குள்ள எதிர்காலத்திலையும் எந்த சிக்கலும் வந்துடக்கூடாது அப்படிங்கறதுல ரொம்ப தெளிவா கலந்து. இந்த இடஒதுக்கீட்டை கொடுக்கும் பொழுதே அவர் அன்னைய கேச மட்டும் யோசிக்காம 10 ஆண்டுகள் கழித்து என்ன நடக்கும், 20 ஆண்டுகள் கழித்து என்ன நடக்கும், நாளைக்கு எந்த அரசியல் சட்ட நெருக்கடி வந்தாலும் இந்த இடஒதுக்கீடு போயிடக்கூடாது என்கிற அக்கறையோடு அவர் எமோஷனலா மட்டும் இதை அணுகல. நம்ம எல்லாம் சொல்லுவோம், தலையில் தூக்கி வைத்து ஆடுகிறேன்னு கலைஞர் எழுதின லெட்டர் நம்ம ரிப்பீட்டாக கோட் பண்றோம். எஸ், அது அவருக்கு எமோஷனலான விஷயம், அதெல்லாம் நம்ம மறுக்கல. ஏன்னா
கலைஞர் கடைசி வரைக்கும் தன்னுடைய பெரிய சாதனையாக சொல்லி கொண்டது இந்த அருந்ததி உள்ளிட ஒதுக்கிட்ட. அவர் அவ்வளவு நேசிச்சார் இந்த சமூக நீதி அட்டம்ப்ட. அப்போ அதை நம்ம எமோஷனலா மட்டுமே பேசிட்டு இருக்கோம், அதற்கு பின்னால ஒரு சயின்டிபிக் அப்ரோச் இருக்குங்கிறது இந்த தீர்ப்பு மூலமா தான் நமக்கு தெரிய வரும். நிச்சயமா அதிமான் சார், அதாவது நல்ல தீர்ப்பு வரவேற்கப்படக்கூடியது அப்படின்னாலும் கூட நீதிபதிகளினுடைய சில கருத்துக்கள் இதில் ஒரு அச்சப்பார்வையை வைக்க வேண்டியது இருக்கிறதா? ஏன் அப்படின்னா, இப்போ எப்படி நம்ம பிசிக்கெல்லாம் கிரீமி லேயர் இருக்கோ அதே மாதிரி இந்த பட்டியலினத்தவர்களுக்குமான அந்த கிரீமி லேயர் அப்படிங்கிறது கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சாதகமாக தீர்ப்பு சொல்லியிருக்கக்கூடிய அந்த ஆறு நீதிபதிகள்னு ஒருத்தருடைய கருத்தாகவும் இது இருக்கிறது. இது எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும், ரொம்ப சிக்கலான ஒரு கருத்தா அப்படிங்கிறதுக்கான பதிலை நான் வாங்கிக்கிறேன். இப்போ பட்டியலினத்தவர்களுக்குள்ளேயும் நீங்கள் கிரீமி லேயர் அப்படிங்கிறது அடையாளம் காணப்பட வேண்டும் அப்படின்னு நீதிபதிகளுடைய ஒரு கருத்தாக இருக்குது. அது ரொம்ப எதிர்காலத்தில் சிக்கலாகும் நீங்கள் நினைக்கிறீங்களா? அந்த கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அந்த கருத்து பொதுவாக உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதி எல்லாம் எப்படி இருப்பாங்கன்னு நமக்கு நல்லாவே தெரியும். இடபிள்யூஎஸ் வந்து அட்மிட் பண்ணவங்க தானே, அதை ஏற்றுக்கொண்டவர்கள் தானே, அதான் அப்படிப்பட்ட நீதிபதிகள் தான் வந்து அங்கே இருப்பாங்க. எனக்கு என்னன்னா, இந்த தீர்ப்பு வந்து ஒரு வியப்புக்குரியதாக கூட இருக்குது எனக்கு. என்ன எப்படின்னா, தோழர் சூர்யா சொன்னது போல தலைவர் கலைஞர் கொடுத்த அந்த தரவுகள் இருக்குல்லங்க, இது வந்து அவங்கள ஒண்ணுமே செய்ய முடியும், அசைக்க முடியாத அளவுக்கு இந்த தீர்ப்பை கொடுக்க வைக்கிறது. ஏன்னா இவங்களுடைய பேக்வேர்ட்னஸ், அது வந்து ஒரு ஒரு தூய்மை தொழில் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லும் போது அது மிகப்பெரிய பேக்வேர்ட்னஸ் தான். அதுல இருந்து இப்ப சட்டமே அந்த தொழில் செய்யக்கூடாதுன்னு தடையே வந்துருச்சு, தடை வந்துருச்சு, அவர்கள் அதுல இருந்து விடுவிச்சு மறுவாழ்வு தரணும்னு சட்டம் இருக்கு, ஆனா அதை நடைமுறைப்படுத்த முடியுது. அதுதான் உண்மை. அதுல இருந்து அவர்களை விடுவித்து மறுவாழ்வு தர வேண்டும் என்கிற சட்டம் இருக்கிறது, ஆனால் அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த முடியுது. அதே போலதான் இவர்கள் வந்து இடஒதுக்கீட்டுக்கு எப்பொழுதுமே ஆதரவாக உச்ச நீதிமன்றத்துல இருக்கவே மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல அவங்க இப்படிப்பட்ட சில சின்ன சின்ன வெடி மருந்துகளை உள்ள சொருகுவாங்க அந்த தீர்ப்புல. அது வழக்கமா நடக்கிறது தான். அது வந்து ஏன்னா அவர்களுடைய, ஏன்னா அங்க யார் உட்கார்ந்து இருக்கிறாங்கன்னு எல்லாருக்குமே, அது குறிப்பா தமிழ்நாட்டுல இருக்கிற நமக்கு எல்லாருக்குமே தெரியும், பெரியார் மண்டல இருக்கிற அத்தனை பேருக்குமே தெரியும் அவர்கள் வந்து இப்படித்தான் இருப்பாங்கன்னு. நம்மை பொறுத்தளவு இந்த வழக்குல இது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இதுக்கு இந்த வழக்கு விசாரணைக்கு வரும்போது நாங்கள் தமிழக முதல்வர் தளபதி அவர்களை நேரில் சந்தித்து பேசினோம். அப்போ அவர்கிட்ட என்ன ஒரு கோரிக்கை வச்சோன்னு சொன்னா, இந்த வழக்குக்கு ஒரு அரசியல் சட்டத்திலே நிபுணத்துவம் வாய்ந்த ஒரு வழக்கறிஞரை நீங்கள் அரசின் சார்பிலே நியமிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சோம். இப்ப நாங்க அதுல இம்ப்ளீட் ஆயிருந்த பல பேர் வந்து தனித்தனி வழக்கறிஞர்கள் வச்சிருந்தோம், அது தனி. ஆனால் அரசின் சார்பில் அரசியல் சட்ட நிபுணத்துவம் வாய்ந்த ஒரு வழக்கறிஞரை நீங்கள் நியமிக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை கொடுத்தங்க. இரண்டே நாளில் அதற்கு ஒரு ஆணை பிறப்பித்து மரியாதைக்குரிய சேகர்நாப்தே என்கிற அந்த வழக்கறிஞரை நியமித்து அவர்களெல்லாம் போய் அங்க மிகப்பெரிய வாதங்களை வைத்த பிறகுதான் இப்படிப்பட்ட தீர்ப்பு வருவதற்கு. ஏன்னா இதை மீறி நம்ம இவ்வளவு அடிப்படையா ஆதாரங்கள் இருக்கிறது, தகவல்கள் இருக்கிறது, இத்தனையும் மீறி வந்து நம்ம தீர்ப்பு ஒன்று தந்திர விட முடியாது அப்படிங்கறதுதான் யதார்த்தமான உண்மை. ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, இதுல வந்து பேக்மெண்டசன் குறிப்பிடும் போது தோழர் கூட ஒன்று குறிப்பிட்டார், தோழர் சூர்யா, அன்றைக்கு 2009 இந்த உள்ளிட ஒதுக்கீடு தரும்போது அருந்ததியர்களுடைய மக்கள் தொகை எண்ணிக்கை வந்து 19 லட்சம்னு சொல்றாங்க. அது வந்து பாப்புலேஷன், அதாவது என்ன பாப்புலேஷன்னா 2001 எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு, அது 2011 எடுக்கப்பட்டதல்ல. ஏன்னா அதுக்கு பிறகுதான் 2011 வருதுங்க இந்த சட்டம் இயற்றின பிறகு, சரிங்களா? அப்ப வண்ண பிறகுதான் வருதுங்க. இப்ப 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்ன அப்படிங்கிற ஒரு விஷயம் வேணும். 19 லட்சம் அப்படின்னு சொல்லும் போது கலைஞர் என்ன பண்றாருன்னா, அது ஒரு 2.98 வருது, அதை நான் ரவுண்ட் பண்ணி 3 தர்றேன்னு அவர் சொன்னார். மக்கள் தொகை கணக்கெடுப்பு நம்ம என்ன இப்ப வருங்காலத்துல அங்க ஜட்ஜ்மெண்ட்டோ இல்ல அங்க இருக்கிற பஞ்சாப் போன்ற மாநிலங்கள்ல
மக்கள் தொகை எண்ணிக்கை கேட்டவாறு இடஒதுக்கீடு அந்த பர்சன்டேஜ் கிடையாது. அவர்களுடைய பேக்வேர்ட்னஸ் எந்த அளவுக்கு இருக்குதோ அதை ஒட்டிதான் அந்த இடஒதுக்கீடு அந்த எண்ணிக்கை உயர வேண்டும். அதைத்தான் நம்ம வந்து இப்பவும் வலியுறுத்துறோம். இனி அதுதான் வர வேண்டிய ஒரு சூழலும் இருக்கு. எங்க மக்கள் தொகை இருக்குது, இவ்வளவு இருக்கு, இவ்வளவு கொடுங்க அப்படிங்கிறது முக்கியம் இல்ல. எங்க பேக்வேர்ட்னஸ் என்ன நிலைமையில், அப்ப எங்க பேக்வேர்ட்னஸ் அந்த மாதிரி கூடுதலான எண்ணிக்கையில எங்களுடைய இடஒதுக்கீடு தர வேண்டும் அப்படின்னு. என்னை கூட இந்த இடஒதுக்கீடு 18% நாங்க எங்களுக்கான வாய்ப்பு கிடைக்கவில்லை அப்படி என்று பேசும்போது ஒரு சில சக தோழர்கள், சமுதாயத்தினுடைய சோழர்கள் என்னிடம் ஒரு கேள்வி கேட்டாங்க, ஏங்க நீங்களும் நல்லா படிச்சு நீங்களும் நல்ல அறிவுபூர்வமா வந்து அதை வெற்றி கொள்ள வேண்டியது தானே அப்படின்னு எங்கிட்ட பதில் சொன்னாங்க. இது என்னன்னா அந்த காலத்துல பார்ப்பனர்கள் சொன்ன அதே வார்த்தையே இவங்க மீண்டும் சொல்றாங்க. அது அன்றைக்கு பிற்படுத்தப்பட்டவர்களை பார்த்து அவர்கள் சொன்ன வார்த்தை, உங்களுக்கு சாமர்த்தியம் இருந்தா நீங்களும் படிச்சு வந்து அதை கைப்பற்ற வேண்டியது தானே. ஆனால் இந்த தகுதி திறமை என்பதே மோசடி ஏமாற்று வேலை என்று தந்தை பெரியார் மிக தெளிவாக சொல்லியிருக்கார். தகுதி திறமை என்பது ஏமாற்று வேலை அப்படின்னு அவரு நமக்கு தெளிவா அறிவுறுத்தி போயிருக்காரு. அதை வைத்துத்தான் ஒரு சமுதாயம் நீண்ட காலமாக இந்த நாட்டுல வந்து எல்லாரையும் மீறி மேல போய் ஒரு 3% இருக்கிற அந்த மக்கள் மேல எல்லா இடத்திலும் இருந்து கொண்டிருக்கிறாள். இன்னைக்கு மரியாதைக்குரிய ராகுல் காந்தி கூட சொல்றாரு, சென்ட்ரல் கேப் அந்த செக்ரட்டரியேட்ல இருக்கிற ஒரு 75 செக்ரட்டரிகள் தான் இந்த நாட்டினுடைய தலைவிதியை தீர்மானிக்கிறார்கள் என்று சொல்ற, அவங்க தான் தீர்மானிக்கிறார். அப்ப அந்த அளவுக்கு யார் அவர்கள் அப்படின்னு பார்த்தா பூராமே ஒரே சமுதாயத்தை சேர்ந்த. நிச்சயமா சார், ரொம்ப சிக்கலான இடஒதுக்கீடு ஏன் அவசியம் அப்படிங்கிற விஷயம் கண்டிப்பா சார் மற்ற சுற்றுகளில் பேசுவோம். எஸ்எஸ் பாலா சார், அதாவது நீங்கள் முதல்ல பேசும்போதே சொன்னீங்க, இந்த தீர்ப்பெல்லாம் ஒன்று ஒன்றா பார்க்கும்போது தமிழ்நாட்டை மனசில் வச்சு பேசுகிற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. அது கடந்த அதிமுக எடப்பாடி ஆட்சியை குறிப்பிட்டு நீங்கள் பேசுறீங்க தெரியுது. பட் இதில் இருக்கக்கூடிய சிக்கல் இன்னொரு எண்டு என்ன அப்படின்னா, உள்ஒதுக்கீடு வழங்குறதுக்கு மாநில அரசாங்கத்துக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்னா ஏற்கனவே தமிழ்நாட்டில் அவர் தொடங்கி வைத்தது தான் அது இன்னும் தீயாக பற்றி கொண்டு எரியும்னு ஒருத்தர் சொல்கிறார். அண்டம் கிடுகிடுங்க அப்படிங்கிற லெவலுக்கு இப்போ அவங்களுடைய குரல் என்பது மாநில அரசாங்கத்துக்கிட்ட கையில் இருக்கிற போது இன்னும் நீங்கள் தாமதிப்பதாங்கிற கேள்வியை வலுவாக எழுப்பக்கூடுமே. இல்லை இதில் கான்டெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்கணும். இதில் கான்டெக்ஸ்ட் வந்து என்னென்னா, இப்போ ஏன் இதில் வந்து உள்ஒதுக்கீடு எஸ்சி பிரிவினர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சமூகங்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்கறது வேணான்றது தான் இதில் கான்டெக்ஸ்ட்டு. சரி, நீங்கள் ஆர்டிகிள் 341 வந்து எஸ்சியை வந்து எனுமரேட் பண்ணுறது தான் வந்து பிரசிடெண்ட்டுக்கும் பார்லிமெண்ட்டுக்கும் பவர்ஸ். பேக்வர்ட் கிளாஸஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணுற பவர்ஸ் வந்து ஸ்டேட் கிட்ட இருக்கு. அது தட்ஸ் எ டிஃப்ரெண்ட் இஷ்யூ. நீங்கள் இன்னொரு விஷயம் என்னென்னா, இதில் வந்து இந்த கான்டெக்ஸ்டில் தான் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க, அதாவது சப் கிளாசிஃபிகேஷன் இஸ் பாசிபிளான்றத வந்து இந்த 341 வச்சுட்டு அவங்க வந்து கம்பேர் பண்ணி சொல்கிறாங்க. ஒன்று இன்னொன்று, அண்டர் எனி காஸ் வந்து நான் சொன்னது மாதிரி, ஏற்கனவே சொன்னது மாதிரி வந்து சந்திரசூட் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு, குவான்டிஃபையபிள் டேட்டா வேணும் அப்படின்றாரு. இந்த குவான்டிஃபையபிள் டேட்டான்றது ரெண்டு விஷயத்தை ப்ரூவ் பண்ண அவர் இப்போ இந்த அருந்ததி உள்ஒதுக்கீட்டில் சொன்ன மாதிரி வெறுமனே வந்து பாப்புலேஷன் மட்டும் இல்லை. சரி, இப்போ அதுக்கு அந்த பேக்வர்ட்னஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்றதையும் வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு இது வேணும். ஸோ இதில் வந்து குவான்டிஃபையபிள் டேட்டா வந்து நீங்கள் எண்ணிக்கையை எனுமரேட் பண்ணுறதுக்கு வந்து ப்ராப்பர் சென்சஸ் வேணும். ஓகே, நீங்கள் இப்போ கூட வந்து ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க, சர்வே வந்து பண்ணலாம் போகலான்ற மாதிரின்றாங்க. அகெயின் வந்து அது வந்து இந்த இந்த டெர்மினாலஜி இந்த டேர்ம் இருக்குல்ல, அந்த குவான்டிஃபையபிள் டேட்டான்றது அதை வந்து முழுமையாக நிறைவு செய்கிறது வந்து சென்சஸ் இருந்தால் தான் நிறைவு செய்ய முடியுன்றது தான் அடிப்படை. நீங்கள் மீண்டும் மீண்டும் வந்து இவங்க வந்து சென்சஸ் வந்து தெளிவாக இருந்தால் தான் டேட்டா ரொம்ப கிளியராக எடுக்க முடியும்ன்றீங்க. இல்லை அதுதான் வந்து உங்களுக்கு வந்து அடிப்படை, நீங்கள் என்ன சொல்ல ஒரு சயின்டிஃபிக் டேட்டா வந்து எடுத்துப்பாங்க. நீங்கள் வெறுமையாக வந்து சர்வே வந்து எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்றது தான் அதில் வந்து அதை வந்து மீண்டும் மீண்டும் வந்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கூட வந்து சென்சஸ் எடுக்கணும் போகணுன்னு. இல்லை என்ன கொடுமைனா, இவ்வளோ பேசுகிறவங்க இங்கே இவ்வளோ வாய்க்கடியே பேசுகிறவங்க. நேற்று வந்து பார்லிமெண்ட்டில் வந்து அனுராக் தாக்கூர் வந்து அவர் வந்து ராகுல் காந்தியை திட்டினதை நான் பார்க்கல. ஓகே, இல்லை ராகுல் காந்தியை வந்து அவர் வந்து வசப்பாடினதை பார்க்கல. நீங்கள் வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு கேட்குறவங்க எல்லாரையுமே தான் வந்து அவர் வந்து வசப்பாடி இருக்கிறதா நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா அவங்களோட எண்ணத்தில் இருக்கிறது வந்து அவங்களுடைய கோபம் ராகுல் காந்தி மேலே இல்லை, சாதிவாரி கணக்கெடுப்பு மேலே தான் அவங்க கோபம். அப்போ அவங்களுடைய கோபம் அங்கே வெளிப்படுத்துகிறாங்க போது இங்கே ரொம்ப வீராவேசமாக சாதிவாரி கணக்கெடுப்பு வேணும், எங்களுக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்கக்கூடியவங்க இப்போ நாம் வந்து எதிர்த்துட்ருக்கோம்.
பாரதிய ஜனதா கட்சியை ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் வந்து நாம் அப்போஸ் பண்ணிட்டுருக்கோம். ஆனால் அவங்களோடவே இருந்துட்டு இந்த இழிவெல்லாம் வந்து தாங்கிட்டு இதை விட பெரிய இழிவு ஒன்றும் எதுவும் கிடையாது. ஆனால் இதையெல்லாம் வந்து வெளிப்படுத்தாமல் தேவையில்லாமல் வந்து ஏதாவது ஒரு டைவர்ஷன் பாலிடிக்ஸ் மாதிரி வந்து இப்போ முதலமைச்சர் மேலே வந்து பாயறது இல்லை வந்து வேறு விதமான வசப்பாடுகள்லாம் வந்து செய்கிறது வந்து ரொம்ப அநாகரிகமான ஒரு செயலாக தான் நம்ம பார்க்க முடியும். முதல்ல அதியமான் சார் முதல்ல பேசும்போது சொன்னார், அப்போ என்னென்னா இப்போ நம்ம பட்டியலினத்தவர்கள்லேயும் அருந்ததியினர் வந்து ரொம்ப பிற்போக்கு நிலைமையில் இருந்தாங்க, அதை ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்கப்பட்டிருக்கிறது உள்ள இடஒதுக்கீடு, இன்னும் யார் வேண்டுமானாலும் இருக்கலாம் கொடுக்கப்பட வேண்டும்ங்கிறாரு, அது பெருந்தன்மை. ஆனால் இன்னொரு பக்கம் இந்த தீர்ப்பு வந்ததற்கு பிறகு இனிமேல் குரூப் குரூப்பாக கிளம்பிடுவாங்க அப்படிங்கிற கமெண்ட் எல்லாம் சோஷியல் மீடியாவில் நம்ம பார்க்க முடிகிறது. இப்போ நாங்கள் பின்னால் இருக்கிறோம், எங்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுங்க, இது இன்னும் நிலைமையை சிக்கலாக்குவதாக அமைந்து விடுமா அப்படிங்கிற ஒரு அச்சப்பறை வைக்க வேண்டியதுருக்கா? இல்லையே, நாம் அதை நோக்கி நகர்றதுக்கான ஒரு இது கோரிக்கை தானே வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு என்பதே. ஓகே, சாதிவாரி கணக்கெடுப்பு என்பதே வந்து எதற்காக சாதிவாரி கணக்கெடுப்பு நீங்கள் கேட்குறோம்? இந்த பேக்வர்ட்னஸுக்கு ஏற்ற மாதிரியான ரிசர்வேஷன் எல்லாருக்குமான உரிய ரெப்ரஸன்டேஷன் வேணுன்றது தான் வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு கேட்பதற்கான அடிப்படையாக அமைந்திருக்கிறது. சரி, இது வந்து எல்லாமே அதை நோக்கி நகர்றதுக்கான ஒரு சூழ்நிலை. ஏதோ இந்த தீர்ப்பு வந்ததுனால வந்து அங்கே நகரலை, இது அதை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய சூழலில் இந்த தீர்ப்பு வந்திருக்கிறது. இந்த தீர்ப்பு என்பது வந்து நம்ம இந்த தீர்ப்பு மேலோட்டமாக அதை இந்த பர்டிகுலர் கான்டெக்ஸ்டில் மட்டும்தான் வந்து ஜட்ஜஸ் வந்து 6 பேர் ஒத்து போயிருக்காங்க. அதையும் நம்ம ரொம்ப நுட்பமாக பார்க்க வேண்டியிருக்கு. நீங்கள் வந்து என்னதான் வந்து ஏதோ சொல்லணும்னு சொன்னாங்கன்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும் அவங்க எதை வேணால் சொல்லியிருக்கலாம். ஆனால் பர்டிகுலராக வந்து அவங்க வந்து கிரீமிலேயரை பற்றி பேசுகிறாங்க, ஒரு ஜென்ரேஷனுக்கு வந்து இடஒதுக்கீடு கொடுக்கணும் விட்டு கொடுக்கணுன்றதெல்லாம் பேசுகிறாங்கன்னா, இது அகெயின் வந்து நமக்கு என்ன பெரிய ஒரு பெரிய இதுவாக இருக்குன்னா அதிர்ச்சியாக இருக்குன்னா, நீங்கள் இந்த கான்செப்ட் ஆஃப் ரிசர்வேஷனை நீங்கள் வந்து அவங்க வந்து ஜுடிஷியல் பர்வியூலேருந்து பார்க்குறாங்க, அதில் பார்த்து வந்து அவங்க வந்து எல்லாம் சொல்கிறாங்க ரைட்டு. ஆனால் இந்த பேசிக் எசன்ஸு கான்செப்ட் ஆஃப் ரிசர்வேஷன்லேயே வந்து அவங்க வந்து மாறுபடுறாங்கன்னும் போது தான் நமக்கு வந்து பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. நீங்கள் ரிசர்வேஷனு இப்போ நீங்கள் ஒரு ஜென்ரேஷனில் வச்சுட்டு அடுத்த ஜென்ரேஷனில் விட்டு கொடுங்கன்னா, ஒரு ஜென்ரேஷனில் வந்து இவங்க வந்து அனுபவிக்கிற சலுகைகள் எல்லாமே எதனால் அவங்களுக்கு அது வந்து கொடுக்கப்படுது, இல்லை வந்து உரிமைகள் எதனால் கொடுக்கப்படுதுன்னா, காலங்காலமாக ஒரு பர்டிகுலர் இந்த காஸ்ட்ன்ற இந்த பேசிஸில் தான் அவனுக்கு வந்து டினை பண்ணியிருக்காங்க எல்லாத்தையும். நீங்கள் வந்து அது வந்து மாறப்போகிறதே கிடையாது. இப்போ நான் வந்து காஸ்ட் ரீதியாக வந்து எனக்கு அவங்க எப்படி சொல்கிறாங்கன்னா, கவாயை எப்படி பிரித்து பார்க்குறாங்க அப்படின்னா, ரெண்டாக பிரிக்கிறாங்க. பிற்படுத்தப்பட்டோரில் வந்து இருக்கிறவர் ஒருத்தர் இடஒதுக்கீடெல்லாம் கிடைச்சதற்கு பிறகு பொருளாதார அளவில் முன்னேறிட்டாங்க அப்படின்னா, அடுத்த தலைமுறையில் விட்டு கொடுக்கணும், அதை விட்டு கொடுப்பது என்பது பட்டியலினத்தவர்களுக்கு சரியாக போய் சேரணும் அப்படிங்கிறாரு. அப்போ பிற்படுத்தப்பட்டவர்கள் பட்டியலினத்தவர்கள் அப்படின்னு ரெண்டு பிரிவாக பிரிக்கிறாங்க. இல்லை, இதில் ஒரு கிளாரிட்டி இல்லை. நீங்கள் ரிசர்வேஷன் வந்து டிகிரி ஆஃப் இப்போ நீங்கள் அதில் தான் நீங்கள் சதவீதம் கொடுக்குறதுன்றது என்னென்னா, அவங்க பாதிப்புக்கு ஏற்ற மாதிரியான டிகிரி ஆஃப் ரிலீஃப் கொடுக்குறோம். ஓகே, இப்போ நீங்கள் சப்கிளாசிஃபிகேஷன்லேயே எது இது எப்படி வருது, என்ன கொஸ்டின் வருது? இப்போ நீங்கள் வந்து எஸ்சிக்கு 18% ரிசர்வேஷன் இருக்குது, அதில் வந்து 3% அருந்ததியர் கொடுக்கணுன்றது எங்கே அந்த கொஸ்டின் வருது? அந்த 3% இவங்க டிகிரி ஆஃப் சஃபரிங்கில் வந்து இவங்க இன்னும் கூடுதலாக இருக்காங்க இருக்காங்கன்றது தான் வருது. அப்போது இந்த டிகிரி ஆஃப் சஃபரிங்கை வச்சு தான் வந்து நீங்கள் வந்து கொடுக்குறீங்க. இப்போ பிசிக்கு கொடுக்குற ரிசர்வேஷன்றது தான் அவங்களுடைய பாதிப்புக்கு ஏற்றார் மாதிரி, அதே நேரத்தில் எண்ணிக்கை கேட்டார் மாதிரி கொடுக்குறீங்க. இப்போ இது வந்து வேறுபடும் போது அது அதான் சொல்கிறல, இது இதில் வந்து ஒரு கிளாரிட்டியே கிடையாது. நீங்கள் வந்து அண்டர் எனி காஸ்ட் வந்து ரிசர்வேஷன்றது வந்து எப்போ வந்து இருக்கக்கூடாதுன்னு நம்ம வந்து கேட்குறோம் அப்படின்னா, எந்த அடிப்படையில் இன்றைக்கு இந்த ரிசர்வேஷன் உருவாகி இருக்கிறோம், அந்த மாதிரி ஒரு 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 ஈக்குவாலிட்டி சொசைட்டி வரணுன்றது தான் வந்து இதோட கோட்பாடு. அது வர்ற வரைக்கும் ரிசர்வேஷன் வேணுன்றது அடிப்படையை தவிர, இவங்க ரிசர்வேஷன் அவங்களுக்கு கொடுக்குறது, அவங்க ரிசர்வேஷன் இவங்களுக்கு கொடுக்குறதுன்றது, இது எல்லாமே ஒரு கிளாரிட்டி ஆஃப் தாட்ஸ் இல்லாததுனால நான் வந்து வித் டியூ ரெஸ்பெக்ட் என்ன சொல்கிறேன்னா, இப்போ ரிசர்வேஷன்ன்றது வந்து நீங்கள் முழுக்க முழுக்க வந்து எந்த அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது, இது வந்து சோஷியல் பேக்வர்ட்னஸ்ஸு எஜுகேஷனல் பேக்வர்ட்னஸ் வச்சு தான் நம்ம வந்து டிசைட் பண்ண முடியும். நீங்கள் அகைன் அண்ட் அகைன் நீங்கள் வந்து எக்கனாமிக்கல் க்ரைட்டீரியாவை பற்றி நம்ம பேசுகிறாங்க அப்படின்னும் போது நமக்கு அதுதான் பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. மிகப்பெரிய அளவில் வந்து தீர்ப்புகளை வழங்கக்கூட மிக நுணுக்கமான நுண்ணறிவை பெற்றவர்கள் கூட இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன சர்க்கிள் மாதிரி இருக்கேன்றது தான் நமக்கு வருத்தமாக. நிச்சயம் சூர்யா, நான் பாலாஜி அவர்கிட்ட கேட்டது தான், இப்போ உள்ஒதுக்கீடு கொடுக்கக்கூடிய அதிகாரம் மாநில அரசாங்கத்திற்கு இருக்குது அப்படின்னா, ஏற்கனவே மாநில அரசாங்கத்தை நோக்கி நிறைய கேள்வி கேட்பவர்கள் இன்னும் வலுவாக அதை எழுப்பக்கூடியதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது? பாமக தான் கேட்குறேன். இல்லை, நிச்சயமாக அந்த ஒதுக்கீடு இருக்குது, அவங்க கேட்குறதுடைய நியாயங்கள் இது எதையும் புறந்தள்ள முடியாது. சரி, அதில் அரசும் பின்வாங்கலை. உச்சநீதிமன்றத்தில் ஒரு அவசர அவசரமாக கொடுக்கப்பட்ட தன்னுடைய பதவியை காப்பாற்றிக்கொள்வதற்காக எம்எல்ஏ பதவியை எடப்பாடி பழனிசாமியால் கொடுக்கப்பட்ட அந்த இடஒதுக்கீடு அப்படிங்கிறது வன்னியர் மக்களை ஏமாற்றுவதற்காக கொடுக்கப்பட்டது. ஏன்னா இப்போ நான் சொன்ன ஜனார்தனன் கமிஷனாக இருக்கட்டும், அதற்கு முன்பு போடப்பட்ட பல்வேறு கமிஷன்களாக இருக்கட்டும், இந்த மாதிரி எந்த அடிப்படை தரவுகளும் இல்லாமல்
அவசர அவசரமாக மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு மணி நேரத்திற்கு முன்னால் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஜியோவே நம்ம வந்து தான் போட்டோம். அப்போவே வந்து ஆர்பி உதயகுமாராக இருக்கட்டும், ஜெயக்குமார் அவர்களாக இருக்கட்டும், அப்புறம் ஓ பன்னீர்செல்வமாக இருக்கட்டும், இவங்க எல்லாம் சொன்னது இது இடைக்கால ஏற்பாடு, ஓகே 6 மாதத்துக்கு தான், அதனால் நீங்கள் இது வந்து நீடிக்காது அப்படிங்கிறத அந்த தேர்தல் காலத்திலேயே சொன்னாங்க. அதுக்கு பதில் யார் சொல்லியிருந்துருக்கணும்? எடப்பாடி பழனிசாமி தான் சொல்லியிருக்கணும். ஆனால் ராமதாஸ் அவர்கள் உள்ளே புகுந்து இல்லை அப்படியெல்லாம் இதை யாரும் ஒன்றும் பண்ணிட முடியாது என்று சொன்னார். டேட்டா இல்லை அப்படிங்கிற காரணத்தினால தான் அந்த இடஒதுக்கீடு உச்சநீதிமன்றத்தில் ஸ்கிராப் பண்ணப்பட்டது. ஓகே, அப்பீலும் திமுக அரசு தான் போனது உயர்நீதிமன்றத்திலிருந்து உச்சநீதிமன்றம். அப்போது இதில் என்ன வருது அப்படின்னா, அவங்க கேட்குறது டேட்டா. அந்த டேட்டாவை எங்கேருந்து எடுக்க முடியும்? சர்வே மூலமாக எடுக்கலாம். சரி, ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்டில் சர்வே எடுக்கிற அதிகாரம் ஸ்டேட்டுக்கு உண்டு. ஆனால் அந்த சர்வேவால் ஒரு பேக்வர்ட்னஸை ப்ரூவ் பண்ணுற அளவுக்கான குவான்டிட்டி குவாலிட்டியான டேட்டா இருக்குமாங்கிறது தான் க்வெஸ்சன். அந்த சர்வே மூலமாக பெறக்கூடிய டேட்டாவில் ஒரு குறிப்பிட்ட சாதியினுடைய பேக்வர்ட்னஸை ப்ரூவ் பண்ண முடியலை அப்படிங்கிறது தான் பீகாருடைய ஜட்ஜ்மெண்ட். அது சுப்ரீம் கோர்ட்டில் இப்போதைக்கு நிலைநிறுத்தப்பட்டிருக்கு. அப்போ நம்ம என்ன கேட்குறோம், அதாவது ஒரு மாநில அரசுக்கு சர்வே எடுக்கிற அதிகாரம் இருக்குது, அதில் எங்களுக்கு மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் அந்த குறிப்பிட்ட சர்வே மூலமாக சென்செக்ஸ் மூலமாக வரக்கூடிய டேட்டாவுக்கு இணையான குவாலிட்டியான டேட்டாவை கொடுக்க முடியாது, அதுதான் பீகாரோட ஜட்ஜ்மெண்ட். இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, அருந்ததேர் மக்களுக்கு இடஒதுக்கீடு எந்த அடிப்படையில் கொடுத்தீங்க, இஸ்லாமியர்களுக்கு உள்ள இடஒதுக்கீடு எந்த அடிப்படையில் கொடுத்தீங்க அப்படின்னா, இஸ்லாமியர்களுக்கு கொடுத்தது ரிலீஜியஸ் டேட்டா சென்செக்ஸ்லேயே இருக்குது. 2001 சென்செக்ஸ் அடிப்படையில் கொடுத்தாச்சு. அருந்ததீர் மக்களுக்கு கொடுத்ததும் கூட 2001 சென்செக்ஸ்லயே இருந்த சென்செக்ஸ் டேட்டா அடிப்படையில் தான் கொடுக்கப்பட்டது. அப்போ ஆனா பிசிலேயோ எம்பிசிலேயோ இருக்கக்கூடிய கம்யூனிட்டிஸ்க்கு சென்செக்ஸ் டேட்டா இல்லை. அப்போ அந்த சென்செக்ஸ் டேட்டாவை யார் எடுக்கணும்? சென்செக்ஸ் எடுக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்கு? ஒன்றிய அரசுக்கு இருக்கு. அப்போ சென்செக்ஸ் டேட்டாவை அவங்க எடுத்துட்டாங்கன்னா அதன் அடிப்படையில் டேட்டாவை எவால்வ் பண்ணி அதை ரிவ்யூ பண்ணி எங்களால் ப்ரொவைட் பண்ணிட முடியுங்கிறது தான் ஸ்டேட்டோட ஸ்டாண்ட். சரி, அது ஒன்று. அதற்காக இதை கைவிடலை, அந்த டேட்டா எடுக்கக்கூடிய பணிகளை மாநில அரசு தொடர்ந்து மேற்கொண்டுட்டு தான் இருக்குது. ஒன்று. அதனால் இந்த ஜட்ஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்திருக்கிறது, அவங்க ஸ்கோப் என்ன, க்வெஸ்டின் என்ன, ஒரு மாநில அரசுக்கு சப்காட்டகரைசேஷனுக்கான பவர் இருக்கா இல்லையா, இவ்வளவுதான். ஓகே. ஆனால் நீதிபதிகள் இதை தாண்டி சில கருத்துக்களை தீர்ப்பில் கொடுத்துருக்குறாங்க. நல்ல வேளை இந்த தீர்ப்பில் கருத்தாக சொல்லிட்டு போனாங்க, இல்லைன்னா ஒரு கான்ஸ்டியூஷனல் கிரைசிஸ் திரும்ப வந்திருக்கும். சரி, ஏன்னா இந்திரா சஹானி வழக்கிலையும் பாராளுமன்றத்துக்கு ஓபிசி இடஒதுக்கீடு கொடுப்பதற்கான அதிகாரம் இருக்கா இல்லையா, ஓபிசி இடஒதுக்கீடு சட்டபூர்வமாக செல்லுமா செல்லாதா, இவ்வளோதான் கேள்வி. ஆனால் அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, தாங்க வந்து அடிஷ்னல் குவெஸ்டின்ஸ் எல்லாம் உள்ளே போட்டு அவங்களாக உருவாக்கிக்கிட்டு கேப், 50% கேப்பு, அப்புறம் வந்து கிரிமி லேயர்னு ஒன்று இதெல்லாம் உருவாக்குனாங்க. இன்னைக்கு எஸ்சி எஸ்டி மக்களுக்கும் இந்த கிரிமி லேயரை நீட்டிக்கணும்னு இன்னைக்கு ஒப்பீனியன்ஸை ஒரு 4 நீதிபதிகள் சொல்லியிருக்கிறாங்க. அது ஒப்பீனியன் தான், அது தீர்ப்பில் பகுதியாக இல்லை, அது ஒப்பீனியனாக தான் வந்திருக்கு. ஆனால் இப்போ நமக்கு என்ன கேள்வி வருது அப்படின்னா, இடஒதுக்கீடுங்கிறது வறுமை நீக்க நடவடிக்கை கிடையாது, அது ஒரு ஹிஸ்டாரிக்கல் இன்ஜஸ்டிஸ்க்கு எதிராக கொடுக்கப்படக்கூடிய ஒரு ரெமிடி. ஓகே, அந்த ரெமிடியை வந்து நீங்கள் பொருளாதார அடிப்படையில் அளவிட முடியாது, இது அடிப்படை. இன்னொன்று, ஒரு குறிப்பிட்ட சாதி பிற்படுத்தப்பட்ட சாதியாக இல்லையான்னு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணும்போதே அதில் பொருளாதார அளவுகோலையும் உள்ளடக்கி தான் ஐடென்டிஃபை பண்ணுறீங்க. கல்வி, சமூகம், பொருளாதாரம், 3 அடிப்படையில் ரேங்க் போட்டு மார்க் போட்டு தான் ஒரு சாதியை பிற்படுத்தப்பட்ட சாதியாக இல்லையான்னு ஐடென்டிஃபை பண்ணுறோம். இன்னொன்று, இந்த பல நூற்றாண்டு கால இன்ஜஸ்டிஸ்க்கு இன்னும் முழுமையடையில, 27% ஓபிசிக்குன்னா 27% நீங்கள் இன்னும் கொடுத்துடல, 18% எஸ்சிக்குன்னா அது இன்னும் கொடுத்துடல, எஸ்டிக்கு இருக்கக்கூடிய 7% இன்னும் முழுமையாக நம்மளால் கொடுத்துட முடியல. அப்போது இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழலில் முழுமையடையாத இந்த இடஒதுக்கீடு உங்களுக்கு ஏன் வந்து அது ஏன் இன்னும் இன்னொருத்தருக்கு கொடுத்துருக்கலாமே, இன்னொருத்தருக்கு கொடுத்துருக்கலாமே, அந்த சமூகங்கள் இன்னும் தங்களுடைய இடஒதுக்கீட்டை முழுமையாகவே பெறலை. அதுக்கு நீங்கள் இன்னொருத்தனை கேரி கொடுத்துறத பற்றி ஏன் இப்போ அந்த பேச்சு இல்லை? அது வந்து இன்னும் முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்கவங்க முழுமையாக பயனடையணுங்கிற நோக்கம் அதில் இருக்குன்னு அப்போ நீங்கள் பார்க்கல. நீங்கள் முதல்ல முழுமையடையா வைங்க, சரி, மேண்டேட் பண்ண 50% கொடுத்து முடிங்க, அப்புறம் அது யாருக்கு போகுதுங்கிறத பற்றியெல்லாம் நம்ம பேசலாம். நீங்கள் அதை பேசணும் அப்படின்னா, இவங்க வந்து பிரசிடென்ட் வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வந்து கம்யூனிட்டி ரீதியாகவும் பெண்களும் அண்டர் ரெப்ரசன்டாக இருக்கிறாங்க ஹையர் கோர்ட்ஸில் அப்படின்னு கமெண்ட் பண்ணப்போ அதை கோட் பண்ணி குஷ்வாகா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. இந்திய நீதித்துறை வரலாற்றில் சுப்ரீம் கோர்ட்டை 250-300 குடும்பங்கள் தான் மீண்டும் மீண்டும் நீதிபதிகளாக வந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவர் ஒரு தரவு அடிப்படையில் சொல்கிறார். அப்போது நீங்கள் அதை அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, ரிசர்வேஷன் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல
அப்பா பயன்படுத்தின பிறகு பையன் பயன்படுத்தக்கூடாதுங்கிறீங்க. ரிசர்வேஷனே இல்லாத ஒரு ஓப்பன் காம்படிஷன் சொல்லக்கூடிய ஒரு இடத்துல 300 குடும்பங்களும் 250 குடும்பங்களும் தான் மீண்டும் மீண்டும் வந்துகிட்டே இருக்குன்னா அந்த இன்ஜஸ்டிஸை நீங்களே க்வெஸ்சன் பண்ணிக்கணும்ல முதல்ல. ஓகே ரைட். இப்போ அது அதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ இருக்கக்கூடிய அந்த 50% இடஒதுக்கீடுங்கிறதே முதல்ல கொடுங்க. அப்புறம் அவங்க எவ்வளோ அண்டர் ரெப்ரஸன்டாக இருக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி இடஒதுக்கீட்டு வரம்புகளை அதிகப்படுத்துங்க. அதன் பிறகு நீங்கள் வந்து அடுத்தவங்களுக்கு கொடுக்கலாமா இன்னொருத்தருக்கு கொடுக்கலாமா அப்படிங்கிறதெல்லாம் பேசிக்கலாம். ஏன்னா இந்த கிரிமிலேயருங்கிறது ஓபிசிக்கே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொடக்க கால நிலைப்பாடு. இன்னைக்கும் அப்படி தான் இருக்குது. ஏன்னா அது அந்த கேஸ்லேயே உங்கள் க்வெஸ்டினே கிடையாது, அது நீதிமன்றத்தால் திணிக்கப்பட்டது. நிச்சயமா. அப்போ தொடங்கணும்னு உங்கள்தேர்ந்து தொடங்குங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ரைட். அதே மாதிரி சார், ரொம்ப சுருக்கமாக, நேரம் இல்லை, இந்த உள் ஒதுக்கீடுன்னு வந்ததற்கு பிறகு என்ன மாற்றங்கள் நிகழ்ந்தது எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டும்ங்கிறதுக்காக ரொம்ப சுருக்கமாக ப்ளீஸ். வந்து தமிழறிஞர் கலைஞர் ஒரு சமூக நீதியை அன்றைக்கு நிலைநாட்டினார். அந்த சமூக நீதி அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் தளபதி ஆட்சியில திராவிட மாடல் ஆட்சி என்கிற வகையில தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அனைத்து தரப்பு மக்களும் இந்த ஆட்சியிலே நமக்கு நன்மை கிடைக்கும் என்ற நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்கார். ஏன்னா அன்னைக்கு அவர் தொடங்கி வச்ச அந்த விஷயம் இன்றைக்கு வரைக்கும் ஆழமாக எல்லா மக்கள் மத்தியிலும் பதிந்திருக்கிறது. அது தொடர்ந்து நீடிக்கும் திராவிட மாடல் ஆட்சி. அதான் நிச்சயமா சார், ரொம்ப நிறைவான ஒரு அரங்கமாக இருந்தது. நிறைவான கருத்தை நீங்கள் முதலே சொல்லிட்டீங்கன்னு நான் எடுத்துக்கிறேன். ஆனால் நேரம் இல்லை, நிகழ்ச்சியில் போகின்ற உறவினர்கள் அத்தனை பேருக்கும் மிக்க நன்றி. நீங்கள் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.